ஊம் தத்புரு வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து கேட்குறது சாமியை நம்பாதவங்க சாஸ்திரத்தை நம்பாதவங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சாமியை நம்புகிறவங்க சாஸ்திரத்தை நம்புகிறவங்களே கேட்கக்கூடிய கேள்வி சார் கடவுளை கண்ணால் பார்க்க முடியுமா சாமியை நேரில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க அதை யதார்த்தமாகவும் கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு உரிய பதில் உறுதியான பதில் கண்டிப்பாக இந்த ஏஸ்டோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் விட்டுருக்கீங்க கண்டிப்பாக இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடவுள் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே நம்புகிறோம் அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு வடிவங்களில் கண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யதார்த்தம் ஆனால் அதை உறுதிப்பட ஆதாரமாக சொல்லக்கூடிய தகுதி நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதுனால கடவுள் அப்படிங்கிறத கண்ணுக்கு காட்சி தர மாட்டாரா நேரில் வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்குது சாமியை நம்புற நிறைய பக்தர்களுக்கே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் நேரில் மாட்டாரா இவ்வளவு கஷ்டப்படுறோம் இவ்வளவு விரதம் இருக்கிறோம் அப்போ கடவுள் நமக்கு நேரில் காட்சி தர மாட்டாரா கடவுள் நேரில் வர்றதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ கடவுள் வந்து நேரில் பார்க்க முடியுமா கடவுளை கண்ணால் பார்க்க முடியாதா அப்படி முடியாது அப்படின்னா ஏன் பார்க்க முடியாது அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டு இருக்கும் இந்த கேள்விக்கு சுருக்கமான பதில் சொல்கிறோம் அப்படின்னா கடவுளை கண்டிப்பாக கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதாவது சாதாரணமாகவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா கண்ணால் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் கண்டிப்பாக கடவுளை கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் கடவுள் எது அப்படிங்கிறது உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுடைய சந்தர்ப்பங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை நெறி முறைகளை பொறுத்து அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னால் சாப்பாடு இல்லாமல் பசியும் பட்னியுமாக உள்ளவர்களுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ரூபத்தில் கடவுள் தெரியுவார் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் தொல்லையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது பணம் கிடச்சிருவீங்களே அந்த பணம் தான் கடவுளாக தெரியும்கிறது உண்மை அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து கெட்டவங்கிற பேரோ அவமானமாக வந்தது அப்படின்னா அவருக்கு அந்த அவமானத்திலேருந்து விலகி திடீர்னு வெகுமானம் கிடச்சிருவீங்களே அந்த வெகுமானம் தான் கடவுளாக தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயுமே கஷ்டத்தில் வந்து அந்த கஷ்டத்தை வந்து ஜீரணிக்க முடியாமல் உள்ளவர்களுக்கு எங்காவது கடன் கிடைச்சது வைங்களே அந்த கடன் தொகை வருது பாருங்க அந்த கடன் தொகை தான் அப்போதைக்கு கடவுளா தெரியும் இன்னும் சில பேருக்கு வந்து அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கடனை யார் கொடுக்குறாரோ அவர் கடவுளா தெரியுவார் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாம அதற்கு வந்து ஒரு சில வழக்கறிஞர்களை பார்க்கணும் வைங்களே அப்ப அதில் தான் அவர் தானே காப்பாற்ற முடியும் அந்த சட்ட சிக்கல் வரும் பொழுது அந்த சட்டத்துக்கு வந்து யார் பாதுகாப்பு தந்து காப்பாற்றுறாங்களோ அந்த நேரத்தில் அவர் வந்து கடவுளாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் எதுக்கு சொல்றோம்

சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கடவுள் வந்து நேரில் காட்சி தர மாட்டாரா கடவுளை நேரில் பார்க்க முடியாத அப்படிங்கிற கேள்விக்கு பல்வேறு விதமான உதாரணங்கள் சொல்ல முடிஞ்சாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதாவது எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு பால் இருக்குன்னு வைங்களே சுத்தமான பசும்பால் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னா அது பசும்பால் தான் நம்ம கண்ணால் பார்க்கும்போது அது பசும்பாலாக தான் பார்ப்போம் யாராக இருந்தாலும் நீங்கள் படித்திருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் வெகுளியாக இருந்தாலும் ஒரு பாலை வந்து ஒரு சொம்பில் வச்சு பார்க்க பார்க்கும்போது அது பாலாக தான் தெரியுமே தவிர்த்து வேறு வடிவம் தெரியாது இது எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் அப்போது அந்த பாலை வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை அடுப்பில் காய்ச்சினீங்க அப்படின்னா அது பொங்கி வரும்போது பூராமே கீழே பொங்காமல் எல்லா பாலும் கீழே பொங்காமல் அடுப்பில் பொங்காமல் அந்த கவனமாக பக்குவமாக காய்ச்சி எடுத்து வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதில் ஒரு டம்ளர் தயிர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு டம்ளர் தயிரை ஊற்றி அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பால் முழுவதுமே தயிராக மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க பால் அப்படிங்கிறது பசும்பால் தான் சுத்தமான பால் தான் நல்ல பால் தான் அதை பார்க்கும்போது அது வந்து பாலாக தான் தெரியும் யாராக இருந்தாலும் அந்த பாலை கொஞ்சம் முயற்சி எடுத்து அடுப்பில் காய்ச்சி பக்குவமாக அடுப்பில் பொங்காமல் அந்த அந்த பொங்கி வராமல் பாலை காய்ச்சி அதை எடுத்து வச்சு அதற்கப்பறம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முதல்ல முயற்சி செஞ்சு பால் காய்ச்சறோம் அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து ஆற வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தயிர் ஊற்றி மறுபடியும் ஒரு நாள் பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த பால் முழுவதுமே தயிராக மாறிடுது தயிராக மாறின அந்த பாலை வந்து அதற்கப்பறத்தை வந்து நம்ம வந்து மத்து வச்சு சிலுப்புறோம் இல்லையா அப்படி சிலிப்பு எடுக்கும் பொழுது அது மோரா மாறுது அந்த மோரா மாறினதுக்கு அப்புறம் அந்த மோருக்குள்ள கை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வெண்ணெய் வருது அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வெண்ணையை அந்த கையின் மோருக்குள்ள இருக்கக்கூடிய வெண்ணையை வந்து நம்ம வந்து தூவி எடுத்து அந்த வெண்ணையை வந்து ஒரு உருண்டை பிடிச்சி அதை வந்து நீங்க அடுப்பில் காய்ச்சும் பொழுது பக்குவமா காய்ச்சும் பொழுது நெய் வருது அப்போ இந்த பசும் பால் நம்ம முதல்ல பார்க்கறது பால் ஒன்று மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் சுத்தமான பாலாக பார்த்துட்டு இருக்கிறோம் பசும் பாலாக பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பாலை கொஞ்சம் முயற்சி எடுத்து பக்குவமா காய்ச்சி பெற போடும் பொழுது உரை ஊற்றும் பொழுது தயிரா மாறுது தயிரா மாறின அந்த அந்த பாலை வந்து பக்குவமரம் சிலிப்பி எடுக்கும் பொழுது மோராக வருது அந்த மோரில் வந்து பக்குவமாக கையை வெட்டி துலாவி எடுக்கும் பொழுது வெண்ணெ வருது அந்த வெண்ணெய் வந்து பதமாக காய்ச்சும் பொழுது அதுக்குள்ள நெய் வருது அப்போ இந்த பால் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திலிருந்து தயிர் வருது மோர் வருது வெண்ணெ வருது நெய் வருது இந்த பாலுக்குள்ளே ஒளிஞ்சிகிட்டு இருக்கிற இந்த நெய்யை வந்து நாம் எப்படி பார்க்க முடியாமல் இருக்குதோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பாலாக மட்டும்தான் தெரியுது அதற்குண்டான முயற்சி அதற்குண்டான பக்குவம் அதற்குண்டான நிதானம் இருந்தது அப்படின்னா அந்த பாலுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய்யை நாம் எடுக்க முடியுது இல்லையா இதே மாதிரி தான் அதாவது கடவுள் அப்படிங்கிறது எங்குமே நிறைஞ்சுதா இருந்துட்டு இருக்காரு இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் மட்டுமில்லை உங்க கூடவே கடவுள் இருந்துட்டு இருக்கிறாரு உங்க கூடத்தான் பஞ்சபோதம் இருந்துட்டு இருக்குது வீசரை காத்தாக இருந்தாலும் பெயரை மலையாக இருந்தாலும் அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் கடவுள் இருந்துட்டு இருக்கிறாரு தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு விளையாட்டு தனமா சொல்லல விநயமாகவே சொல்றேன் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கறது உண்மையான விஷயமா வந்துருக்குது ஆனால் அந்த கடவுளை நீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் கடவுளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அதற்கான பொறுமை இருக்கணும் அதற்கான நிதானம் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டு அப்போ அந்த மாதிரி பொறுமை அந்த மாதிரியான நேர்மை வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிறது நேர்மை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அதில் வந்து எவ்வளவுதான் கெட்டவங்க கூட சேர்ந்தாலும் கெட்டுப்போகாத தன்மை அப்படிங்கிற ஒழுக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும் மனைவியாக பார்க்கலாம் குழந்தையா பார்க்கலாம் ஏன் எதிரிகள் மூலமாக கூட கடவுள் தோன்றார் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் பக்குவம் வேணும் சொல்லும்போது விளையாட்டாக தெரிகிற ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தான் உண்மையான ஒரு விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கும் பொழுது நன்மையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியும் பொதுவாக அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வெறுமனே கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறத விட நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா சார் உங்களுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய வார்த்தை ஒன்றே போதுங்க எங்களுக்கு அந்த வார்த்தைகள் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுது இதுவரைக்கும் எங்கும் கேட்கப்படாத வார்த்தைகள் எங்கும் யாராலும் கொடுக்க முடியாத நம்பிக்கையான வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியில் வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி வார்த்தைகளை எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பாடமாக இல்லை மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது நானும் வாழ முடிங்கிற நம்பிக்கை வருது அப்படிங்கிற விஷயத்தை நேரில் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அத்தனை பாக்கியவான்களும் சொல்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்பொழுது நான் சந்தோஷப்படுறது அப்படிங்கிற விட இந்த வார்த்தை எந்த ஒரு புத்தகத்திலும் எழுதப்படலை என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் அப்படிங்கிற பேரில் விரதம் இருக்கிறத விட உண்மையாகவே பட்டினி இருந்து உண்மையாகவே கடவுளை நம்பி உண்மையாலுமே பாதிக்கப்பட்டு உண்மையாலுமே கேவலப்பட்டு உண்மையாலுமே சோதிக்கப்பட்டு உண்மையாலுமே கெட்ட பேர் எடுக்கப்பட்டு உண்மையாலுமே உலகத்தில் உள்ள எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கப்பட்டு இத்தனையும் மீறி இந்த வயசில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய தகுதி கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் இருந்திருக்கார் அப்படி அப்படிங்கிறதா ஒரு காலத்தில் நானே ஆண்டவனை கேள்வி கேட்டுக்கிறேன் சாமிங்கிறது உண்மையா சாத்திரங்கிறது உண்மையா ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் பெறுது அப்படிங்கிற கேள்வி என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு இருக்குது சாமியை வந்து கேள்வி அப்படிங்கிறத விட கேட்கக்கூடாத ஒரு சில வார்த்தைகளை கூட என்னுடைய வாழ்க்கையில சாமியை கேட்டு இருந்துட்டு இருக்கிறேன் அதை மீறி இன்னைக்கு வந்து இவ்வளவு நல்லது நடக்குது இவ்வளவு நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட நல்லது சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல வர்றேங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சின்ன கஷ்டம் வந்ததுனாலே கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா எனக்கு இந்த உலகத்தில்

ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்